2005 ஆண்டு வினாவில் விளையப்பட்ட பங்குற்றவர்கள் வந்திருப்பான வினா இங்கே பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் முதலாக சொல்லியிருக்கு, ஒரு கிராமம் ஒன்றில் வந்து இலக்கு நீர் வந்து, அதாவது இலக்குகளை காணப்படுற நீரானது 125 சார்மூல கூட்டாக கொண்ட ஒரு விவசாய ரசாயன பொருள் எக்ஸினால் மாசுபடுத்தலை ஆராய்வதற்காக மாணவனுடைய திட்டம் ஒன்றில் உபயோகிக்கப்பட்ட செயல்முறை ஒன்றுக்கு இடைத்தரப்பட்டுள்ளது. அதாவது கிணத்து நீரில் வந்து எக்ஸ் என்ற ஒரு மாசு கலந்திருக்குதான், அதனை பற்றி ஆராய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடல் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கு. இந்த திட்டமிடலாக பார்ப்போமா இருந்தால், முதலாவது எக்ஸின் 90 பிபிஎம் கொண்ட ஒரு நீர்க்கரசலின் 500 சென்டிமீட்டர் கனமானது 100 சென்டிமீட்டர் கனம் இதோடு நன்றாக குலுக்கப்பட்டு இரு படைகளும் 25 பாவைசியில் சமநிலையடைவதற்கு விடப்பட்டன. பின்னர் ஈதற்படை பிரித்தெடுக்கப்பட்டு உலரும்பரை ஆவியாக்கப்பட்டது. 40 மில்லிகிராம் எக்ஸை கொண்டுள்ள மீதி ஒன்று பெறப்பட்டது. இதில் முதலாவது நாங்கள் இந்த கேள்வியை வாசிக்கே தெரிய வேண்டிய ஒரு விஷயம், 90 பிபிஎம் அண்டா 90 மில்லிகிராம் டெசிமீட்டர் வயஸ்கிற, அதாவது ஒரு டெசிமீட்டர் கிராம் கரைசலில் நாங்கள் எடுக்குமா இருந்தாங்க 90 மில்லிகிராம் வந்து எக்ஸ் காணப்படும். ஆனால் இங்கே நாங்கள் எடுத்த கரைசல் வந்து 500 சென்டிமீட்டர் கிராம், ஆகவே 45 மில்லிகிராம் எக்ஸ் வந்து அந்த 500 சென்டிமீட்டர் கிராம் கரைசலில் காணப்படும். என்ன ஒரு டெசிமீட்டர் கிராமத்தில் 90 மில்லிகிராம் இருக்கும், ஒரு டெசிமீட்டர் கிராம் உண்டா 1000 சென்டிமீட்டர் கிராம் எடுக்கப்பட்டது 500 சென்டிமீட்டர் கிராம், ஆகவே 45 மில்லிகிராம் எக்ஸ் வந்து 500 சென்டிமீட்டர் நீரில் ஆரம்பத்தில் காணப்பட்டிருக்கு. அது நாங்கள் குலுக்கிறது வந்து 100 சென்டிமீட்டர் கிராம் ஈதரோட, அந்த டைம் ஈதருக்கில் சென்ற மொத்த எக்ஸுன்றது நீ வந்து 40 மில்லிகிராம்னு சொன்னால் நீரில் மிகுதியாக உள்ளது 5 மில்லிகிராம்ன்றது இந்த முதலாவது வினாவை நாங்கள் வாசிக்கும் போது குறிப்பாக கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விடையே. அடுத்த ரெண்டாவது பகுதி சொல்லப்பட்டிருக்கு, 500 சென்டிமீட்டர் கிராம் எக்ஸின் நீர்க்கரசலுக்கு பதிலாக, இங்கே நாங்கள் பயன்படுத்தின 500 சென்டிமீட்டர் எக்ஸின் நீர்க்கரசலுக்கு பதிலாக 1000 சென்டிமீட்டர் கிராம் கிணறுலன்று பெறப்பட்ட நீரை உபயோகித்து பரிசோதனை ஒன்று திரும்பவும் செய்யப்பட்டது. இப்போ இந்த 500 சென்டிமீட்டர் நீருக்கு பதிலாக என்ன செய்கிற, கிணத்துலேருந்து நேரடியாக எடுத்த 1000 சென்டிமீட்டர் கிணறு 1 சென்டிமீட்டர் கிணறு நீரை உபயோகித்து பரிசோதனை ஒன்று திரும்பவும் செய்கிற, அதாவது 100 சென்டிமீட்டர் ஈதரோட திரும்பவும் இந்த பரிசோதனை செய்யப்படுது. பெறப்பட்ட ஈதரில் காணப்பட்ட எக்ஸின் மீதி வந்து 43.2 மில்லிகிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கிணத்தினீர்ண்ட 2000 சென்டிமீட்டர் கிராம் எடுத்து அதை 100 கிராம் செங்கல் தூளோட 30 நிமிடங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை ஈதரை சேர்க்கறதுக்கு முதல் என்ன செய்யணும், 100 கிராம் செங்கல் தூளை போட்டு 30 நிமிடங்களுக்கு கொடுக்கப்பட்டு பின்னர் செங்கல் துடிக்கைகள் அகற்றுவதற்காக நீர் வடிக்கப்படுது. பிறகு வடித்து என்ன செய்யணும், செங்கல் கட்டிகளை துடிக்கைகளை நாங்கள் அகற்றோம். இம்முறை 500 சென்டிமீட்டர் கிராம் நீருக்கு பதிலாக, அதாவது முதலாவது பேசணும் இருக்கின்ற 500 சென்டிமீட்டர் நீருக்கு பதிலாக இந்த செங்கல்லோட வடித்த வடித்திரவத்தின் 1000 சென்டிமீட்டர் கிராம் உபயோகித்து பெருசன் ஒன்றை திருப்பம் செய்யணும். அந்த டைமில் எனக்கு ஈதரில் மிகுதியாக 6 மில்லிகிராம் எக்ஸ் வந்து பெறப்பட்டிருக்கான். இப்போ எங்களுக்கு முதலாவது கேட்க கேள்வி, கிணற்றிலிருந்து நேரடியாக பெறப்பட்ட நீரில் உள்ள எக்ஸின் அளவையும் செங்கல் தூளம் பரிகரிக்கப்பட்ட கிணற்றில் உள்ள எக்ஸின் அளவையும் பிபிஎம்மிலும் 3·3 கணிக்க. இது முதலாவது வினா. அடுத்து ரெண்டாவது வினா கேட்கப்பட்டிருக்கு, இதில் தரப்பட்ட தரவுகளை வச்சுக்கொண்டு உமது விடைக்கான காரணங்களை தெரிந்து மேலில் 3 பெற்ற அவதானிப்புகளை விளக்க. இங்கே 3 பெற்ற அவதானிப்புகளை விளக்க சொல்லி கேட்டிருக்கு. அடுத்த மூன்றாவது பகுதி கேட்கப்பட்டிருக்கு, முடிவுகளை மிக நம்பத்தகுந்தனமாகவும் கிராமத்தின் இலக்கில் நீர் தரத்தை பொதுவாக பிரதிபடுத்தக்கூடியதாகவும் செய்வதற்கு தேவையான மேலதிக அளவுகள் யாவும். அடுத்த நாலாவது பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு, உலக சுகாதார ஸ்தாபனம் WHO வந்து குடிநீரில் 9 பிபிஎம் எக்ஸ் தான் இருந்தால் நாங்கள் அதை குடிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மேலே தரப்பட்ட செயல்முறை அடிப்படையாக கொண்டு கிணற்று நீரை மேற்கூறி WHO நியம அளவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு செயல்முறை ஒன்று பிரேரிக்க. ஒன்பது இருந்தால் தான் அது குடி குடிக்கலாம், அதோட கூட இருந்தால் நாங்கள் செய்யலாம் அந்த நீரை குடிக்கலாத பதக்குறியோட திட்டத்தை தர சொல்லியிருக்கு. இது நாங்கள் இந்த வினாவை வந்து ஆராய்வோம். 2005 பார்ப்போமே இருந்தால் விடைய, முதலாவது சொல்லப்பட்டிருக்குது எங்களுக்கு
ஏற்கனவே நான் அந்த வினாவை வாசிக்கும் போதே சொன்ன நான் என்னென்னு சொன்னால், இங்கே எடுக்கப்பட்ட ஈதரண்ட செறிவு தரப்பட்டிருக்கு மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயில், அதாவது 90 ppm. அங்கே 1000 cm³ எடுக்கப்பட்ட எனக்கு அங்கே 90 mg இருக்கும். அங்கே 500 எடுக்கப்பட்டிருக்கு, அவை அங்கே இருந்தது 45 mg. இதற்க போனது 40 mg சொன்னால் நீரில் 5 mg காணப்படும். ரெண்டாவது வினாவில் தரப்பட்டிருக்க எக்ஸ் பங்கிடப்படுது, ஈதரில் மிஞ்சினது வந்து 43.2 mg. மூன்றாவதில் ஈதருக்கு சென்றது வந்து 6 mg. நாங்கள் முதலாவதாக திறப்பட தரவில்லை, நாங்கள் பங்கிட்ட குணகத்தை கேடியை கணிக்கலாம். ஈதருக்கும் நீருக்குமான எக்ஸின் பங்கிட்ட குணகம் இங்கே ஈதரில் 40 mg, நீரில் 5 mg. ஆகவே ஈதரட சரி வந்து 40 ×10³ mg தரப்பட்டிருக்கு கிராமா மாத்திரம், 105 g உள்மெடிசன் சார் மூலக்கூட்டத்தில் தரப்பட்டிருக்கு. ஆகவே இவ்வளவு எங்களுக்கு என்னது மூலத்திறம், இவ்வளவும் 100 cm கன ஈதரில் காணப்படுது. ஆகவே சரி வந்து மூலங்கள் கனவளவு, அதே மாதிரி நீரில் காணப்படுறது 5×10³, அதையும் சரி வந்தால் மூலங்கள் கனவு நடுப்பில் போடுறேன். எனக்கு இங்கே பங்கிட்ட குணம் வந்து 40 என பெறப்படுது. இனி அந்த பங்கிட்ட குணத்தை வச்சு கொண்டு ரெண்டாவது வினாவான நிறுவனம் இருந்தால், ரெண்டாவதில் சொல்லப்பட்டிருக்கு ஈதரன்கள் கிணத்தில் காணப்படுற கேரி வந்து எனக்கு 40 என்ற வெப்பநிலை மாற்றமடையலை. ஆகவே ஈதருக்க சென்ற வந்து 43.2 mg, அது கிராமாக மாற்றினால் சரிவாக மாத்திரம் 100 cm கிணவன தரப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் நீருக்க காணப்படுறதுனால் பை மில்லிகிராம் என்று வைக்கிறேன். அந்த சரிவை நான் பைசார்பாக போட்டிருக்கேன். போட்டணும்னு சொன்னால் எனக்கு இங்கே விட வந்து பை வந்து 10.8 mg வரப்போகுது. ஆகவே கிணத்தில் மட்டும்தான் ஆரம்பத்தில் எக்ஸ் காணப்பட்டிருக்கும். ஆகவே ஈதருக்க மிஞ்சினது வந்து 43.2 g, நீரில் காணப்பட்டது 10.8 g சமநிலைக்குப்படாது. அவை இரண்டும் மொத்தமாக ஆரம்பத்தில் கிணத்தில் காணப்பட்டிருக்கவனும் அது 43.2 × 10.8 54 mg எடுக்கப்பட்டது. 1000 வழியாக 1000 ஒரு டெசிமீட்டர் கணத்துக்கு சமன் 54 mg டெசிமீட்டர் மாஸ்திரினா அமையும். நான் சரிவாக மாற்றினா மில்லிகிராம கிராமமாக மாற்றி சாமலக்குத்தூர் அளப்பி ஜெண்டா எனக்கு சரி வரும். ஆகவே சரிவளவு 44.3×10¹ 3 dm மாஸ்திரினா அமையும். அதே மாதிரி அடுத்த பகுதியை பார்த்தோன்னா கேடி அதே மாதிரி 40 ppm மாற்றமடையாது. அங்கே முதலாவது நாக்கு போட்ட மாதிரி சரிவை பயன்படுத்துகிறேன். இங்கே நீரில் எஞ்சி உள்ள செட்டனை வைக்கிறேன். செட் வந்து எனக்கு 1.5 mg வந்து வரப்போகுது. ஆகவே ஈதரில் காணப்படுத்த ஆரம்பத்திலே 6 mg, நீரில் எஞ்சியிருந்த 1.5 mg, இந்த ரெண்டும் சேர்ந்து வடிக்கப்பட்ட நீரில் காணப்பட்டிருக்கணும். ஆகவே 7.5 mg வந்து வரப்போகுது. அது 1000 cm² 7.5 mg டெசிமீட்டர் மைனஸ்3 அல்லது 7.5 ppm அமையும். அவையை மூளாக்கினான் மில்லிகிராம் டெசிமீட்டர் நான் மூளாக மாற்றினான்னு சொன்னால் 6×15 3 dm மயத்தனில் அமையும். அதே மாதிரி அடுத்தது கேட்கப்பட்ட கேள்வி, இந்த பரிசோதனை வந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட என்ன முடிவுகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இங்கே செங்கல் தூளோட பரிகரித்த பிறகு எனக்கு பெறப்பட்ட ppm அளவு என்ன இருக்குது குறைஞ்சிருக்கு. அவை செங்கல்லோட வந்து என்ன இருக்குது எக்ஸ் வந்து செங்கல்லால் புறத்துறிஞ்சப்பட்டு எக்ஸுன்ற அளவு குறைக்கப்படுது. அடுத்த வினாங்களே கேட்கப்பட்டிருக்கு, பரிசோதனை செய்கிற இடத்துல உண்மைத்தன்மையை பற்றி வினாப்பட்டிருக்கு. அது நாங்கள் அந்த அளவீடுகளை வந்து ஒவ்வொரு இடத்திலும் பல தடவைகள் மேற்கொள்ளணும். இந்த பரிசோதனை நாங்கள் எதை அளக்கேக்கையும் எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பல முறைகள் எடுத்து செய்வது சாத்தியமான ஒன்றாக இருக்கும், உண்மைத்தன்மைக்கும் காரணமாக அது அமையும். அதே பரிசோதனை அளவில் நான் பல தடவைகள் மேற்கொள்ளணும். மற்றது வெவ்வேறு நாட்களில் அளவுகள் எடுக்கணும். இந்த காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மழை காலத்திலையும் வெயில் காலம் போன்ற வெவ்வேறு காரணிகள் எடுத்தால் அளவுகள் உண்மைத்தன்மையான வாய்ந்ததாக இருக்கலாம். மற்றது ஒரே கிணத்தில் எடுக்காமல் வெவ்வேறு இடங்களில் நிறுவனங்கள் அளவீடுகளை எடுத்தல் வேண்டும். அடுத்த WHO நியமப்படி 9 ppm இருந்தால் குடிக்கலாமாம். ஆனால் இங்கேனைக்கு செங்கலோட வடிக்கைக்கு வரப்பட்ட பிபிஎம் வந்து 7.5. ஆகவே செங்கல் தூளுடன் பரிகரித்த பிறகு வடித்து குடித்தல் வந்து இதுக்கு பொருத்தமானதாக காணப்படும்.